ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் ஃப்ளிக்ஸ். ஒரு ஷார்ட்டாக இன்னும் வீடியோவில் உங்களுக்கு முக்த படத்தையும் காட்டுறேன். ஸோ முடிஞ்சவளோ என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். ஷார்ட் வீடியோவாக இருக்கும், எல்லாம் சீன் பை சீன் கட் பண்ணியிருக்கோம். ஒரு பெஸ்ட் வீடியோவாக கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் த பிளாக் ஃப்ரம் த பாஸ்ட். இது ஒரு நல்ல படம். ஸோ எல்லாருமே லைக் ஒரு பார்ட்டி பண்ணியிருக்காங்க. லைக் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்லா போயிட்டுருக்க காலம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி இருக்குது லைஃப். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கேக்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக ஒவ்வொன்றும் எடுக்கிறாங்க. ஸோ லைக் எல்லாம் பார்த்துட்டு பேக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்துட்ருக்காங்க. ஸோ அங்கே சீனில் கட் பண்ணிங்கன்னா ஒரு அண்டர் க்ரௌண்டில் வீடு இருக்குங்க. ஸோ அங்கே வந்து கீழே வந்து இது வந்துட்டுருக்கும்போது ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் வந்துட்டு க்ராஷ் ஆகுது. அது வந்து இவங்க வீட்டு மேலே க்ராஷ் ஆகுறதால ஸோ கம்ப்ளீட்லி ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. அதுவும் கரெக்டாக இவங்க வீட்டுக்கே வந்து நடக்குது. இவங்க தப்பித்தாங்க. அதோடு வந்து ஒரு அண்டர் க்ரௌண்டில் இருக்கிறதால யாருமே ஒன்று பெருசாக அடிபடலை. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லைக் டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஸோ சேஃபாக இருக்கிறதுக்காக மூடி வச்சிடுறாங்க. ஸோ யாருக்குமே எதுவுமே அடிபடலை. ஸோ லைட்டாக வீழ்ந்துட்டாங்க மேடம். ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே லாக் பண்ணிவிட்டு ஸோ யாரும் கீழே வர மாதிரி அந்த பிளாஸ்ட் ஆகுறது எதுவுமே வர மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஸோ அதோடு வந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. ஸோ எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ யாருக்குமே லைக் ஒன்றுமே தெரியாது அவங்க கீழே இருக்கிறது அண்டர் க்ரௌண்டில். ஸோ அதோடு வந்து சமைச்சிட்ருக்காங்க. ஸோ இன்னும் இவங்க வந்து ஏந்துக்கல. ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகிட்ட அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை, அழகான ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா டேட் வந்துட்டு என்ன ஆச்சு, குழந்தை அழுதுட்ருப்போம், ஸோ என்ன ஆச்சுன்னு வந்து பார்க்குறாங்க. ஸோ அதாகிட்டப்போ பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வளர்ந்துடுது. அவங்க அம்மா வந்துட்டு கையிலேயே தைச்ச ஒரு துணியை கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இது அவங்களே ஹேண்ட் லூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கையிலே தைச்சிருக்காங்களாம். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அந்த சூட்டு. ஸோ லைக் கோட்டெல்லாம் பார்த்து போட்டு பார்க்குறாங்க. ஸோ நல்லா ஃபிட்டிங்காக இருக்கான்ட்டு அவங்க அப்பாவோடு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு கிஃப்டை கொடுக்குறாங்க. ஸோ அதோடு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு மேலே போய் ஸோ எல்லா நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்க. ஸோ கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இன்னுமே அப்படி தான் இருக்குது, இந்த ராபரி, கிராஷஸ்ஸு, பாம் பிளாஸ்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்க தப்பான விஷயங்கள் நடக்குது. நம்ம இருக்கிறது இங்கே இருக்கிறது தான் சேஃப், இந்த வேர்ல்டுக்கு நம்ம மேலே போக வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க பிள்ளைக்கு வந்துட்டு லைக் மேலே போகணும்னு நினைக்கும், நினச்சிட்டு லைக் அப்படியே மேலே வந்துடுறாங்க. ஸோ அதோடு வந்து ஒரு ஷாப்க்கு வராங்க. ஸோ அங்கே வந்து கார்ட்ஸை இவங்ககிட்ட பழைய காலத்து கார்ட்ஸ், இது வந்து 1998 எடுத்த படம். ஸோ அந்த டைம்னாக்கா 1960s இருந்த கார்டெல்லாம் இருக்குது இவங்ககிட்ட. அந்த கார்டெல்லாம் ஒன்று விற்றாலே இவங்க ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பணத்தை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்த கார்ட்ஸ் அது. அது வந்து இந்த ஒரு லேடி அங்கே வேலை செஞ்சுருப்பாங்களே அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த கார்ட்ஸ் வேணால் கொடுக்குறேன், ஸோ என்னை ஹெல்ப் பண்ணு எனக்கு. ஸோ அதோடு வந்து நம்ம ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், லைக் ஒரு ரெண்ட் எடுத்துகிட்டு வீல வாழ்கிறதுக்காக. ஸோ அதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு பார்ட்டிக்கு வராங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஹீரோ செம்மையாக எல்லாருக்கிட்ட டான்ஸ் ஆடினேன் லைக் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கடுப்பேற்றுறதுக்குனே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிடச்ச உடனே கூடவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கல ஆக்சுவலாக. ஸோ அதோடு வந்து அவர் ரூம்மேட் இருப்பான். ஸோ அவனும் அங்கே தான் இருக்கான். ஸோ அதோடு வந்து கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்ப இமோஷனல் ஆகிட்டாங்க. அவனோட பாஸ்ட் பற்றியெல்லாம் சொல்கிறான் ஹீரோ. ஸோ இந்த மாதிரி நான் இருந்தேன் அண்டர் க்ரௌண்டில், எங்கள் அப்பா அம்மா எல்லாம் அங்கே தான் ஸ்டே பண்ணலாம், இவ்வளோ வருஷமாக கீழே அண்டர் க்ரௌண்டில் தான் இருந்தேன்ட்டு அவங்க அப்பா எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி வந்துடுறாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கே போயிடலாம்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைக் அந்த பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு. ஸோ அதாயிட்டப்புறம் வந்து ஒரு வீடை கட்டிக்கிறாங்க. அதாயிட்டப்புறம் சில இன்னுமே அண்டர் க்ரௌண்டில் வாட்டர் வேணான்ட்டு ஸோ சந்தோஷமாக ஒரு வீடை கட்டிவிட்டு ஸோ அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒன்றாயிட்டு கல்யாணம் எல்லாம் ஆன மாதிரி தான் தெரியுது. ஸோ கூடவே வந்துட்டு லைக் எல்லாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஸோ இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண படம் இது. ஸோ நல்ல படம் லைக் அது, ஆனால் நல்ல ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிச்சு இது. எதுக்காக எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.